வணக்கம் தம்பி ராமையா. வரக்கூடிய 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரெட்டைவாளு அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இது என்னிடத்தில் பணி செய்த உதவியாளரும் எனது தம்பியுமாகிய தேசிகா இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கான். கதை சார்ந்த விஷயங்கள், ஒரு ஹீரோ மாஸ் ஹீரோ அப்படிலாம் இல்லாமல் ஒரு கதை சார்ந்த ஒரு விஷயம் இது. இந்த படத்தை இளவரசன் அவர்கள் புதிய தயாரிச்சிருக்காங்க. மோனவரன் உள்ளவரன் படத்தில் எனக்கு மனைவியாக நடித்த கோவை சரளா அவர்கள் இதில் எனக்கு மாமியாரை நடிச்சிருக்காங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் தேட்டருக்கு போவீங்க, ஆனால் தேட்டருக்கு போனது பிறகு நிச்சயம் ஏமாற்றம் இருக்காதுன்ற அந்த பட வரிசைகள் இந்த படம் ஒன்றாக இருக்கும். குறிப்பாக இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் ஒரு காட்சி நான் நடிச்சிருக்கேன். அதை ரசிக பெருமக்கள் நீங்கள் எப்படி ஏற்றுப்பீங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போடு நானும் இருக்கேன். பெரிய மாஸ் ஹீரோஸ்க்கு மட்டும்தான் தியேட்டர்களும் ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த படத்துக்கு 100 தியேட்டர்களுக்கு மேலே இப்போ கிடச்சிருக்கு. நிச்சயமாக ஒரு திறமை கொண்ட தம்பி அகில், அவனுக்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு திருப்புமுனை கொடுக்கும். அவன் இதற்கு முன்பு செய்த ஒரு அந்த நடிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை விட அடுத்த கட்டத்திற்கு இந்த கதாபாத்திரம் அவனை அழைச்சிட்டு போகும்ன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். நல்ல குணாதிசயம் கொண்ட பிள்ளை. அவன் இந்த படத்திற்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் பெற்று முன்னணி கதாநாயகர்கள் ஒருவனாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் வாழ்க்கையில் பொறுத்தளவு நிறைய படங்கள் நடிச்சிருந்தால் கூட அந்த குறிப்பிட்ட அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் நான் வசனம் பேசி நடித்த அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்க போகிறீங்க எதிர்பார்ப்போடு உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.